கலியுக தெய்வம் வாராகி, கண்கண்ட தெய்வம் வாராகி. வராகி அம்மனோட சக்தியை பற்றியும் அவங்க பண்ண மிராக்கிள்ஸ் பற்றியும் நம்ம நிறையவே கேள்விப்பட்டு தான் இருப்போம். ஆனா நான் இப்போ சொல்ல போற ஒரு மிராக்கிள் நிச்சயமா உங்களோட புருவங்களை உயர்த்துற மாதிரி தான் இருக்கும். அதை நான் உறுதியா சொல்றேன். வணக்கம், இது தமிழ் சைத்தன்யம். நான் சொல்ல போற இந்த மிராக்கிள் என்னோட நெருங்கின தோழியோடையது. இந்த மிராக்கிளை நீங்க கேட்டு முடிக்கும் போது நிச்சயமா அதிர்ந்து போறது உறுதி. பொதுவா தெய்வம் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில வராகி அம்மா அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததே ஒரு மிராக்கிள் மூலமா தான். இவங்க வசிக்கிறது சென்னையில தான். கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஐடி நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. கடந்த வருடம் 2021 மே இல்ல ஜூன் மாசத்துல இந்தியால செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட், கோவிடோட இரண்டாவது அலை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்த சமயம் அது. என் தோழியோட கணவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு திறமையான ஊழியர். போன வருஷம் ஏப்ரல் இளமே அந்த சமயத்துல தான் அவர் வந்து அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு மாறுதலாகி போயிருக்காரு. இவருக்கு இந்த டீம்ல வேலையும் புதுசு, இந்த மேனேஜரும் புதுசு. இந்த புது டீம்ல ஷிஃப்ட் டைமிங்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த டெக்னாலஜி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் தன்னை அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வமாக தான் இருந்திருக்காரு. இவருக்கு பிரச்சனையே இவரோட மேனேஜர் மூலமா தான் வந்திருக்கு. இவரோட மேனேஜர் இந்த ப்ராஜெக்ட் பத்தின விவரங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸும் ஃபைல்ஸாகவும் இவருக்கு நிறைய சென்ட் பண்ணி இதை படிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது அந்த ப்ராஜெக்ட் பத்தின விவரங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அனுப்பி நம்மளை படிக்க சொல்லுவாங்க. பட் இந்த மேனேஜர் ஒரு படி மேலே போய், நீ தினமும் லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, அந்த மீட்டிங்கில் நீ இன்னைக்கு காலையிலேருந்து என்ன படிச்சியோ அது எல்லாத்தையுமே நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவரோட ஷிஃப்ட் டைமிங் முடியறதே நடுராத்திரி 12 இல்லை 1 மணிக்கு தான் இருக்குமாம். அதுக்கப்புறமா நீ ஒரு மீட்டிங் வை, நான் அதில் கலந்துக்கிட்டு உனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு என் தோழியோட கணவருக்கு ரொம்பவும் விசித்திரமாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் நிறைய கம்பெனிகளில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஒரு 12-13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஊழியர். அவருக்கு இது ரொம்பவே புதுசாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் மேனேஜர்கிட்ட சரின்னு தான் சொல்லியிருக்காரு. முதல் 2 நாள் அந்த மேனேஜர் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காரு. சப்போஸ் இவருக்கு ஆன்சர் தெரியலனா அதுக்கு ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசி பயங்கரமாக டீமோட்டிவேட் பண்ணியிருக்காரு. 3வது நாள் இவராகவே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுறதெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நடத்துகிற மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்கு டாஸ்க்காகவே அசைன் பண்ணுங்களேன், அந்த டாஸ்க்கை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், அப்படி நான் முடிக்கலைனா என் மேலே என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க அப்படின்னு ரொம்ப தன்மையாக அவர் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காரு. பதிலுக்கு அந்த மேனேஜர், நீ மேனேஜரா நான் மேனேஜரா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய், நான் அனுப்பிச்ச மொத்த டாக்குமெண்ட்ஸுமே நீ படித்து என்றைக்கு நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறியோ அப்போ தான் நான் உனக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவேன், அது வரைக்கும் நீ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டே தான் இருக்கணும், நானும் டெய்லி கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இது எல்லாத்தையுமே தன்னோட மனைவிக்கிட்ட, அதாவது என் தோழிக்கிட்ட ஒவ்வொன்றத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சமயத்துலலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே வராகி அம்மன்னா யாருன்னே தெரியாது. இவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் வாங்கி வேற ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருக்காரு. பட் அதுவும் சரிப்பட்டு வரலை. நாள்பட இந்த மேனேஜரோட டார்ச்சர் ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது சாட்டர்டே சண்டேஸில் கூட ஈவினிங்கில் இவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேட்டஸ் கேட்குறதாகட்டும் இல்லை மீட்டிங்கில் இவரை வேணும்னே ரொம்ப நேரம் காக்க வைக்கிறதாகட்டும், இப்படி இவரோட டார்ச்சர் ரொம்ப தீவிரமாக போகவே ஒரு கட்டத்தில் இவர் தானாகவே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னோட தோழியும் வராகி அம்மனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் மூலமாகவும் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டு வராகி அம்மனை கும்பிட்டா ஏதாவது தீர்வு கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட கணவர்கிட்டையும், வராகி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்காங்களா, அவங்க நமக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுக்குறவங்க கிட்டேருந்தும் நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கிட்டேருந்தும் நம்மளை காப்பாற்றுவாங்களாம், உங்களோட மேனேஜர் பிரச்சனைக்கு நம்ம இந்த தெய்வத்தை கும்பிட்டா என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்க வீட்டில் வராகி அம்மனோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ கூட கிடையாது.
ஸ்டார்டிங்கில் இவங்க சொன்னதை வந்து இவங்க கணவர் வந்து சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. பட் இருந்தாலும் தன் கணவருக்காக இவங்க வராகி அம்மனை மனசார கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வீட்டில் ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ இல்லைனா கூட இவங்க மனசார கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாலு நாள் கழித்து தன் கணவர்கிட்ட திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, வராகி அம்மனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் இவங்க கணவருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது. சரி, ரொம்ப நாளாக இவங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்களே, வராகி அம்மனை கும்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு இவரும் நினைக்கிறாரு. தன் வீட்டில் அம்மனோட ஃபோட்டோ இல்லாததுனால இவர் என்ன பண்ணார்னா, தன்னோட ஃபோனில் கூகுள் இமேஜஸ்க்கு போயிட்டு வராகி அம்மன் அப்படின்னு டைப் பண்ணி நிறைய வராகி அம்மன் பிக்சர்ஸை பார்க்குறாரு. தனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை தன்னோட மொபைலோட வால்பேப்பராகவும் செட் பண்ணிட்டுறாரு. தன்னோட மனைவி கிட்ட, நீ ரொம்ப நாளாக கும்பிட சொல்லி கேட்டுட்டு இருந்தியே, இப்போது நான் காலையில் எழுந்திருக்கும் போதும் அம்மனோட முகத்தை பார்த்துட்டு தான் எழுந்திருப்பேன், நைட்டு தூங்க போகும்போதும் கடைசியாக அம்மனோட முகத்தை பார்த்துட்டு தான் தூங்க போவேன், சந்தோஷமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நடந்தது மத்தியான டைமில். அன்னைக்கு நைட்டே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. தினமும் இவர் லாக் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட இவரை விடாமல் துரத்துகிற அந்த மேனேஜர், அதுலேயும் சாட்டர்டே சண்டேஸில் கூட இவருக்கு கால் பண்ணி பேசுகிற மேனேஜர் அன்னைக்கு நைட்டு இவருக்கு கால் பண்ணவே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆச்சரியம். இது அம்மாவோட மகிமை தானா இல்லை எதேச்சா நடக்கிறதெல்லாம் நம்ம அப்படி ரிலேட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது. கம்பெனி ஸ்கைப்பில் ஆன்லைனில் இருந்திருந்தாலுமே அந்த மேனேஜர் இவருக்கு மெசேஜ் அனுப்பலை, கால் பண்ணலை, ஏன் அந்த மீட்டிங்கில் ஜாயின் கூட பண்ணலை. இவர் வழக்கம் போல் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு தன்னோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மேனேஜர் கால் பண்ணுவாரோ என்னமோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னோட மொபைலில் வராகி அம்மனை வால்பேப்பராக செட் பண்ணதுக்கப்புறமா மூணு நாளும் இதே மாதிரி தான் போயிருந்திருக்கு. அந்த மேனேஜர் ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணியிருந்தாலும் கூட இவரை எந்த வகையிலும் சீண்டாம தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த மேனேஜர் லாகினே பண்ணலையாம், லீவ்லேயே இருந்திருக்காராம். இவரும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் சைலண்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தன்னோட மற்ற கலீக்ஸ் கிட்டெல்லாம் விசாரிச்சிருக்காரு, என்னாச்சு அந்த மேனேஜருக்கு ரொம்ப நாளாக லாகின் பண்ணலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அவங்க சொன்ன பதில் இவரை ரொம்பவும் மிரள வச்சிருக்கு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அவருக்கு லாஸ்ட் வீக்கெண்டே கோவிட் சிம்டம்ஸ் ஜாஸ்தியாகி அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது கூடவே அவருக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப சீரியஸாக இப்போ ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ரொம்ப திகைப்பை கொடுத்துருக்கு. நம்ம வராகி அம்மா கிட்ட இந்த மேனேஜர் நம்மளை தொல்லப்படுத்தக்கூடாதுன்னு தானே வேண்டினோம், ஆனால் அம்மா கொடுத்துருக்க இந்த தண்டனை ரொம்ப சிவியராக இருக்கே அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்டேயே அவங்க திரும்பவும் மேனேஜருக்காகவும் வேண்டியிருக்காங்க, அதாவது அவர் சீக்கிரமாக நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு. மூணு வாரம் கோவிட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு லாகின் பண்ண அந்த மேனேஜரோட நடவடிக்கையில் அவ்வளவு சேஞ்சஸாம். தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணுறது, இந்த அப்ரைசலில் வந்து தப்பான ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுவுமே அவர் பண்ணலையாம். நிஜமாகவே அவ்வளவு மாறி போயிருந்தாராம். கொஞ்ச நாள் கழித்து என் தோழியோட கணவரும் இந்த டீம்லேருந்து ரிலீஸ் வாங்கி வேறொரு டீமுக்கு மாறுதலாகி போயிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் இவரோட செல்ஃபோன் வால்பேப்பரில் வராகி அம்மன் தான் இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன அத்தனையுமே நூற்றுக்கு நூறு நடந்த சம்பவம். அவங்க தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்க விரும்பாததுனால நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்கே கொடுக்கல. மற்றபடி இங்கே நான் சொன்ன அத்தனையுமே நடந்தது தான். வீடியோக்காக கூட்டியோ குறைச்சோ நான் எதுவுமே சொல்லலை. வாராகி பக்தனிடம் வாக்காடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க விஷயத்தில் அம்மா இவங்க ரெண்டு பேருமே தன்னோட பக்தர்களாக மாறுறதுக்கு முன்னாடியே தன்னோட கருணையை காமிச்சிருக்காங்க. நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் ஒருத்தர் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா வராகி அம்மா நம்மளுக்கு உதவிக்கு வருவாங்க. ஆனால் எல்லா தப்பையுமே நம்ம செஞ்சுட்டு கடைசியில் வராகி அம்மன் காலில் போய் விழுந்தோன்னா நம்மளை தண்டிக்கிற முதல் ஆளும் அவங்க தான். கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வரக்கூடிய கலியுக தெய்வம் வாராகி அம்மனை பற்றின இந்த மிராக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அது எங்களோட ஷேர் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. இது தமிழ் சைத்தன்யம்.